ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கிங்க கார்னில் தான் ஒரு ரெசிபி செய்யலான்னு எடுத்தேங்க. ஆனால் அது எனக்கு சரியாக வரல, என்ன காரணம்னு தெரியல. கார்னை உதுத்து நல்லா கொஞ்சம் வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு கொதி வந்தோடனே வடிகட்டி அதில் வந்து நான் வந்து மிளகுத்தூள், கார்ன்ஃப்ளவர், ரைஸ், அரிசி மாவு எல்லாம் போட்டு தாங்க அதை போட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க, இந்த ரெசிபிக்கு தான் நான் செய்ய ஆரம்பித்தேன். அதை வீடியோ எடுக்கலான்னு கூட நான் அந்த ஐடியாவும் இல்லை. திடீர்னு போட்டுட்டு நான் நல்ல வேலை கிட்டக்க இல்லாமல் கொஞ்சம் தூரம் வேறு ஏதோ வேலை செஞ்சேங்க. எல்லாம் படப்படப்படன்னு வெடித்து அப்படியே செதறிட்டு அந்த கார்ன்லாம், இது ஏதாச்சும் கார்னில் மிஸ்டேக்கா இல்லை என்னோடய செய்முறையில் மிஸ்டேக்கான்னு எனக்கு தெரியலைங்க. அது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து உள்ளே இருக்கிற அந்த தண்ணியை வெளியாக்கிறதுக்காக அந்த ஹீட்டில் வந்து அது வெடிக்க தான் செய்யும். அதில் எந்த வித இல்லைன்னா லைட்டாக நீங்கள் இடிச்சிட்டு இந்த மாதிரி மாவில் பிசறி எண்ணெயில் போட்டிருக்கணும். இனிமேல் அதை நீ அடுத்த இது அப்படி போட வேண்டாம், அதை அரைச்சிட்டு பகோடாவாக போட்டுக்கன்னு சொல்லிட்டாங்கங்க. அதனால தான் அதுக்கப்புறம் நான் மிக்சியில் அதை லைட்டாக ஒரு திருப்பி திருப்பிக்கிட்டு அப்புறம் வெங்காயம், சோம்பு, மிளகாத்தூள், கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் இடித்து போட்டு நான் பகோடாவாக போட்டு எடுத்தேன். இதை வந்து நான் முக்கியமாக எதுக்கு தெரிவிக்கிறேன்னா, பிகினர்ஸு இது மாதிரி வீடியோ பார்த்துட்டு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா பார்த்து செய்யுங்க. நிறைய வீடியோஸு அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் அப்படி வெடிச்சதுன்னு தெரியல. நீங்கள் வந்து அந்த கார்னை உதுத்து அந்த மாதிரி மாவு பிசறி எண்ணெயில் போட்டிங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யுங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு இது போட்ட பிறகு எட்டை இருந்து அதுக்கப்புறம் அந்த கார்ன் அது ஒன்றும் வெடிக்கலை, எங்கேயும் எண்ணெயிலிருந்து செதறி வரலன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் வந்து அதை மேற்கொண்டு பொறிக்க ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டே வந்து அதில் ஏதாச்சும் சின்ன ஒரு இடித்து அதை கொஞ்சோண்டு லைட்டாக ஒரு ஸ்ப்ளிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் போடுறது, எண்ணெய் மெத்தோட உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிடுங்க. இதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ, பை பை.